ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நம்ம இப்போ சுவையான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறினதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக. நல்லா வாசனையாக இருக்கும் சாதம், அதுக்காக சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து, பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பட அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ 3 தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதனோடு சேர்த்துக்கிறேன். இப்போயே வந்து உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா தக்காளி வந்து ஈஸியாக வதங்கிடும், அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சாதம் கலர தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கணும். தக்காளிலாம் வந்து அதில் தெரியவே கூடாது, தக்காளிலாம் நல்லா வதங்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ இதில் சாதத்தை சேர்த்து நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். நான் தனியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை அதனோட சேர்த்துக்கிறேன், சேர்த்து கிளறிடலாம். பாருங்கள், சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வந்து 2 முட்டையை பாயில் பண்ணி அதை மிளகாப்பொடி போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தேன்.